ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பாக்க போறேன் இனிமே பென்டோ எபிசோட் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே லைக் லைக் சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம போகலாம் கூட ஸ்டார்டிங்லயே அங்க ஷாக் ஆகும் அவங்க ரெண்டு பேருமே ஓடி வராங்க பார்த்து அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கத்துறாங்க இந்த இடத்துல ஓடி வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன ஆஹ் என்ன மன்னிச்சிருங்க நாங்க வந்து இனிமேலாம் அப்படி ஓட மாட்டோம் ஆனா அந்த சின்ன பொண்ணு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அப்படியே ஓட அவ படிக்கட்டுல இருந்து விழுந்து வர்றா உங்க கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது பொறுமையா போனனு இதுக்கப்புறம் அங்க ஸ்டூடெண்ட்ஸை பத்தி ஒரு மீட்டிங்க போகுது நம்மளோட ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட் இன்ஃப்ளூயன்ஸை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு மீட்டிங்கை பத்தி பேசினு இருக்காங்க இந்த சைடு யாசோரியும் அவங்க ரெண்டு பேருமே அப்படியே கேம் விளாட்னு இருக்காங்க என்ன கேம் இது நான் வந்து அடிக்கடி தோத்துனே இருக்கேன் இந்த சைடு அந்த அன்லைக்கு போனோம் சாட்டோக்கு அப்படி ஊட்டி விட்டுனு இந்த சாப்பிடு இன்னமும் சாப்பிடு அங்கே சாட்டோட வாய் அப்படியே நிறைஞ்சது ஹீட் பண்ணுங்க உங்களுக்காக நான் மில்க்கு கொண்டு வரேன் அந்த மில்க்கு கொண்டு வரும்போது போது தெரியாதனமா அவனோட மண்டையிலையும் ஊத்திடுறா யாசிரியும் சொல்றா இந்த கேம் இன்னும் எவ்வளோ கஷ்டமா இருக்கு என்னால ஜெயிக்கவே முடியல ஆமா ஆமா அது ரொம்ப கஷ்டமான கேம் அதுக்கும் மேலே அவகிட்ட உன்னால ஜெயிக்க முடியாது ஏன்னா அந்த கேம்ல அவ கிட்ட நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிக்க முடியாது அந்த அன்னைக்கு பொண்ணு அங்க ட்ரை பண்றா அவ கிட்டே யா சரி அப்படியே தோத்து போறா அட நான் எதிர்பார்க்கலப்பா இவ கூட ஜெயிப்பானு ஆமா இல்லையா அப்படின்னா இவ இதுக்கு முன்னாடி கேம் சென்டர்ல ஒரு பார்ட் டைம் ஆன ஜாப பண்ணா அங்க நிறையவே இவ கேம் விளாடுவா அதனால என்னவோ தெரியல இந்த கேம்ல இவ்வளவு ஒரு எக்ஸ்பர்டா மாறிட்டா அங்க யா சரியும் கூப்பிடுறா ஹே சாட்டோ இப்போ நீ வந்து உட்காரு சாட்டோ ஒவ்வொரு முறையும் அப்படியே தோக்கடிக்க ஆரம்பிக்கிறான் ஏய் நான் எதிர்பார்க்கலப்பா நீ வந்து தொடர்ந்து மூணு வாட்டி தோத்து போயிட்ட இது வந்து ரொம்ப கெட்ட விஷயமா உனக்கு இருக்கு சாட்டோ இந்த கேம் இந்த கான்சல் கேம் வந்து எவ்வளவு வேலை இத வந்து நீ செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா இது சீப்பு தான்ப்பா ஓ அப்படியா ஆனா எதுக்கு இது கேட்ட சும்மாதான் அப்படின்னு சொல்லி அதை வானத்தில் தூக்கி அடிக்கிறான் இதை பார்த்தோன்னே அப்படியே சாட்டோ எகிரி குச்சி பிடிக்கிறான் நான் எதிர்பார்க்கல இந்த கேமுக்காக நான் குதிக்கணும்னு ஆனா நான் ஒன்றிய ஒரு பறவை அந்த இங்க இருந்து அப்படியே பார்த்து போயிருப்பேன் ஆனா ஒரு மேனோட ரியலான ஃப்ரீடம் என்னன்னு தெரியுமா அவங்களோட கை கால ஒரு விங்ஸ் அந்த நல்லா இருக்கும் இப்படி வசூலிங்கனே பயங்கர வேகமா கீழே விழுறான் அதையும் ஓசியராய் ஒரு நாவலா எழுதினருக்கா இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அந்த டின்னு பொண்ணும் இதுக்காகவே அழுது இருக்கு நீ வந்து எதுக்கு இப்படி கத்தி அழுவுற ஏன்னா நீ வந்து சில பல ஆளுங்களை டிஸ்டர்ப் பண்ற அதாவது என்ன மாதிரி நான் நீ அழுவுறதையும் என்னால பார்க்க முடியல சரி அப்பனா நம்ம அதை பண்ணலாம் இதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு துணி எடுக்கிறா ஆமா நீ வந்து இந்த துணியை வச்சு என்ன பண்ண போற எனக்கு இருக்கா உனக்கு ஒரு பேர் இருக்கா அதனால நீ கவலைப்படாத நெக்ஸ்டீனில் சாட்டாகவே அவங்க கொண்டு வராங்க உன்னோட உடம்பு நிலமை தான் ரொம்ப மோசமா இருக்கு ஆமா இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு அதுவா இந்த பையன் வந்து அஞ்சாவது ஃப்ளோர்ல இருந்து அப்படியே குதிச்சுட்டான் அதுவும் ஒரு கேமுக்காக ஓ அப்படியா போனா நீ கவலைப்படாதப்பா தம்பி உன்னை வந்து பழைய நாங்க நாங்கள் நார்மலாக்கிறோம் என்ன காலை கையில எல்லாம் நாங்க பேட்ச் அவுட் பண்ணிடுறோம் வெக்சின்ல சாட்டோ இருக்கிற அதே ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க வராங்க அதாவது இப்ப எல்லாருமே தேர்ட் ஃபுளோர்ல ஏதோ ஒரு சர்ஜரியில இருக்காங்களாம் அதனால இதுதான் வாய்ப்பு நம்மளால ஐசிச்சா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் இதனால யாருக்குமே தெரியாம அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க அங்க நெசல் எடியும் பார்த்தது இருந்தாலும் அதையும் கண்டுக்காம அப்படியே போக ஆரம்பிக்கிறான் நீ வந்து என்ன பண்ணிருக்க இதே மாதிரி போச்சுன்னா நம்ம எல்லார்கிட்டையும் மாட்டிப்போம் ஏதாச்சும் ஒளிரதுக்கு இடத்தை பாக்கணும் ஆனா அதுக்குள்ள இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க வராங்க இவங்கள பார்த்தோன்னே இவங்க வந்து ஒரு ரூம்ல ஒழிஞ்சுக்கிறாங்க நம்ம வந்து இதே மாதிரி போச்சுன்னா மாட்டிப்போம் எதாச்சும் ஒரு ஹைட் கண்டுபிடிக்கிறது நல்லது அங்கே வேற யாரோ வர மாதிரி இருக்கா இதனால அந்த கதவையும் முடிக்கிறாங்க இந்த சைடு அங்க சாட்டவும் எழுது பாக்குறான் அவனோட நிலைமையை ஒரு மாதிரி மோசமா இருக்கு ஏன்னா அவனோட உடம்பு முழுக்க ஒரே பேண்டேஜஸ் அப்பி வச்சிருக்காங்க அவன் எழுதுக்கிறான்னு நினைக்கிறேன் எல்லாருமே அவனை பாருங்க அம்மா நான் வந்து எங்க இருக்கேன் நீயா நீ வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க அதனால நீ கவலைப்படாத ஆனா என்ன ஒண்ணு உன்னோட உடம்பு முழுக்க ஒரே பேண்டேஜஸ் சுத்தி வச்சிருக்காங்க உன்னை பார்க்கும் நீ ஏதோ மம்மி மாதிரி இருக்க தெரியுமா ஹேய் சாட்டோ நீ அங்கிருந்து குதிக்கும் போது ஏதோ சேர்த்து போன பறவை அப்படி இருக்கும் அந்த மாதிரி குதிச்ச நான் சாட்டோ உன்னோட ரூம் ரூம்ல இருக்க டர்ட்டியான மேகசின் அதை பத்திலாம் யோசிச்சுப்பாரு அப்படியே விட்டு வச்சிருக்க அந்த விஷயத்தை பத்தி பத்திலாம் யாசகி மாதிரி ஒரு எங்கான பொண்ணுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்னது டர்ட்டி மேகசினா அதெல்லாம் வாங்குறதுக்கு பதினெட்டு வயசு மேல ஆகணும்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படி கூட வாங்க முடியும் சாட்ட கிட்ட நிறையவே இருக்கு ஏய் ஷாக்கா நீ வந்து என்ன சொல்ற அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிச்சிடறான் இப்படி உங்க சாத்த போட்டுன்னு இருக்க அங்க நசுல் அடியும் வந்து சொல்லுது அவனோட மீட்டிங் டைம் வந்து ஓவர் ஆகுது அதனால நீங்க வந்து போனா நல்லா இருக்கும் சரி சரி நாங்க வந்து போறோம் இதுக்கப்புறம் அங்க ஷாகா வெளில வரலாம் அந்த ட்யூன் பொண்ணு அவங்க வந்து அடையான மன்னிச்சிருங்க நான் வந்து ஒரு

நான் வந்து உனக்காக சில பல விஷயத்த பண்ணலான்னு இருக்கேன் அங்க ஷார்ட்டவும் யோசிக்கிறான் அப்போனா கப்புல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பண்ணுவாங்களே அந்த மாதிரிலாம் நாங்க பண்ண போறோமா அங்க யாசிரியம் சொல்றா இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்க போற பெண்டோல உனக்கு பாதி தரேன் சரி ஏதோ ஒண்ணு சாட்டோ நான் வந்து உன்னை அப்புறமா பாக்குறேன் இல்லையா சில போல நோசம் பேசுறாங்களா அந்த பொண்ணுக்கும் தெரியுது உள்ளதா அவருக்கா நினைக்கிறேன் அப்பனா இந்த விஷயத்த என்னோட சிஸ்டர் கையில நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதனாலே அவ சம போய் அதை இன்ஃபார்ம் பண்றா நான் நீ என்ன உண்மையிலே அதை பண்ண போறியா ஆமா நான் வந்து அவளை பார்த்தாவணும் நான் வண்டி பாக்கலன்னா என்னோட ஹார்ட்டே அப்படியே வெடிச்சிரும் இப்போ சீன் பாஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்கு போது எதுக்காக இவ ஐஸ் வச்ச பாக்கணும் அப்படின்னு துடிக்கிறால அதை பத்தி காட்டுறாங்க இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா இந்த மாதிரி நாங்க அந்த பெண்டோ வாங்கலாம் அங்க போனோம் அந்த டைம்ல அவ வந்தனந்தா யார் அந்த பொண்ணுன்னு நான் கேட்டேன் இவளை பத்தி உனக்கு தெரியாதா இவ தான் ஐஸ் வச் தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான உல்ஃபா இந்த டெரிட்டரியில என்னது ஐஸ் வச்சா அப்போனா இவளை பத்தி எப்படி உனக்கு எவ்ளோ விஷயம் தெரியுது இவளை பத்தி எனக்கு எப்படி தெரியுனா இவ தான் மானா இருக்க அப்படியே தோக்கடிச்சா இவ இங்க பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல தான் படிக்கிறான் அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதனாலயே நான் வந்து எப்படியாச்சும் அவளை மீட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் கொடுத்து அங்க ஐசிச்சோட ரூமுக்கு போறான் ஏசிஸ் நீ வந்து ரெடியா இருக்கல நான் ரெடியா தான் இருக்கேன் நீ போய் அந்த வேலையை பண்ண அங்க அவ கேமரா வச்சுட்டு ஒரு மாதிரி விதமா பண்ண ஆரம்பிக்கிறா நான் உன் கூட இருக்கும் போது எனக்கு ஒரு விதமா ஃபீல் ஆகுது நான் வந்து இது எப்படி சொல்ல போறேன் அதாவது உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் மாதிரின்னு சொல்லு அதே தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி ஒரு வித்தியாசமா ஃபீல் ஆகுது ஹேய் என்னோட காலை பாத்தியா இப்போ உனக்கு பக்கத்துல என்னோட கால் இருக்கு அதே மாதிரி நானும் உன் பக்கத்துல இருக்கேன் ஆனா இன்னும் ஒண்ணுன்னா நீ என்னோட ஹைட்டா இருக்க நல்ல விஷயம் தான் ஆனா அங்க சாட்டோ ஒரு மாதிரி ஆயின்னு இருக்கான் இதை

நெக்ஸ்ட் அவ திரும்ப வந்து சொல்றான் நான் வந்து எதிர்பார்க்கலப்பா அவளோட கை வந்து எவ்வளவு பெருசா இருக்கும்னு ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு பெரிய கை இருக்கும் நான் அதனால அதனாலதான் அவளால சீக்கிரமாவே பெண்டோ எடுக்க முடியுதோ இதுக்கப்புறம் அவளோட சிஸ்டர் திரும்பவும் வந்து ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறா நான் வந்து பத்தி பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதுக்காக நான் என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அதே மாதிரி உன்னோட பெரிய கை அது எதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு அங்க ஆளும் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான் ஆமா என்ன ஆச்சு உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அவளுக்கும் தகுதி இல்லையா அவன் கூட பழகுறதுக்கு நீ வந்து ஆவியஸா யோசி இந்த மாதிரி நான் கூட இருக்கிறேன் அதனால ஆனஸ்டா என்ன வேணா நீ சொல்லலாம் இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதாவது ஒரு வீடோ மாதிரி அங்க ஆக்ட் பண்ணிருக்கா நீ வந்து உண்மையிலேயே ஒரு மாதிரி வீடா ஆக்ட் பண்ணிருக்க ஆமா ஆமா நான் என்ன பண்றது நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் அவன் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனா நீ இப்படி ஆக்ட் பண்ணா உன்னால தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா திடீர்னு ஒரு பொண்ணு வந்து உன்கிட்ட ஒரு மாதிரி இந்த மாதிரி பாலங்கனா நீ என்ன பண்ணுவ அதுவும் கரெக்ட் தான் இதுக்கப்புறம் அங்க ஷாக்காவும் ஆமா இந்த பொண்ணு யாரு இந்த பொண்ணோட பேரு ஷாக்கா இந்த பொண்ணு அங்கதான் படிக்குது புதுசா இப்பதான் அங்க ஜாயின் பண்ணிருக்கா போல அவங்களோட பேரை எல்லாருக்குமே எப்படி தெரியுமா தெரியும் பியூட்டி பை தலேக் அப்படின்னு தான் தெரியும் உங்க ஷாக்கா பயங்கரமா கடுப்பேத்துறா நீ வந்து இன்னும் அப்படியே பத்துனே இருக்க நீ வந்து அங்க ஹண்டிங் வரலையா ஏன்னா அந்த ஷாப்ல ஹேம்பர் இது வந்து இருக்குப்பா அதை வந்து நான் எடுக்கப் போறேன் அதுதான் என்னோட டார்கெட் அதை வந்து கடைசில சாப்பிடும் போது நான் உன்னதான் நினைச்சு பாக்க போறேன் இப்படி சொல்லிட்டு அவ போறா திரும்பவும் அந்த பொண்ணு அவ்வளவு விஷயம் எதுக்கு கம்மன் இருக்க நீ வந்து அவ சொல்லும் போது என்ன பண்ண இருக்க ஏன்னா அவன் உன் சொல்லும் போது என்னோட மனசு அப்படியே வலிக்குது ஏன்னா நீ வந்து எனக்கு இந்த சைடு ஷேக் சொல்றேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவன பயங்கரமா கடுப்பேத்திட்டேன் அவ்வளவுதான் இப்பதைக்கே அவன் எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன் நீ வந்து கவலைப்படாத அந்த பேண்டேஜ் எல்லாமே ஷோ பண்றதுக்கு தான் ஏன்னா அந்த அவளோட இருக்கவங்க ரன் பண்றாங்க அவங்கள வச்சு நான் நிறையவே சுத்தணும் அப்படின்னு சொன்னேன் அது நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனாலதான் அப்படி சொன்னேன் இந்த சைடு சாட்டோ மேல ஒரு விதமா உட்காந்து இருக்காளா உங்க சாட்டோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என் மேல ஒரு ஹார்டான நர்ஸ் உட்காந்து இருக்கு இந்த மாதிரி என்ன பண்றது ஆனா அதுக்குள்ள அந்த வயசான நர்ஸ் வராங்க ஐயோ உண்மையான நர்ஸா அங்க அந்த டின் பண்ணும் நான் ஒரு நர்ஸ் அப்படின்னு சொல்ல அங்க அவளோட சிஸ்டருக்கும் புரியுது ஐயோ இவளுக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லி புரிய வைக்கிறது ஏன்னா இந்த மாதிரிலாம் சொன்னா அவங்க அசால்ட்டாவே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க சாட்டவும் யோசிக்கிறான் அட இப்போ என்ன ரெண்டு நர்ஸ் வந்திருக்காங்க அப்போனா இவங்க ரெண்டு பேருமே எனக்காக சண்டை போட போறாங்களா அப்படின்னு நான் சூஸ் பண்ற மாதிரி இருந்தா அந்த ஹார்ட்டா இருக்கிற அந்த நர்ஸ் அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் ஆனா அவளோட சிஸ்டர் வந்து அங்கே இருந்து போயிடு அப்படின்னு சொல்றான் சரி சிஸ் நான் வந்து அதே மாதிரி பண்றேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஏன்னா மத்த பேஷண்டையும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறான் ஆனா அதுக்குள்ளேயே அந்த நர்ஸும் பிடிக்கிறாங்க இரு உன்னோட தொப்பி அந்த போறது இல்ல ஓ அப்பனா நான் ஸ்டெயிட்டாவே இனிமே போறேன் ஆனா அதுக்குள்ளே திரும்ப பிடிக்கிறாங்க இரு உன்னோட காலர் பெரு அது வந்து சரியாவே இல்ல ஓ அப்பனா நான் அதையும் சரி பண்ணிக்கிறேன் சரி நான் போறேன் இல்ல இரு நீ வந்து இங்க புதுசா ட்ரைனிங்க ஜாயின் பண்ண ஒரு தானே அதனால உன்னோட வேலையை ஒழுங்கா பண்ணு இந்தா புடி போய் பண்ணு இவங்க என்ன இது வந்து சரியான வாய்ப்பா இருக்கும் நினைக்கிறேன் இதுதான் உனக்கான வாய்ப்பு நீ அங்க இருந்து ஓடி போறது நல்லது நீ என்ன சொல்ல வர பக்கத்திலேயே ஐஸ் வச்சிருக்கா இந்த மாதிரி டைம்ல நான் எதுக்கு ஓடி போனோம் ஐஸ் வச்சிருக்கா இதே ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் போடலான்னு இருக்கேன் அங்க அந்த நர்ஸும் திடீர்னு மேலே ஏறிட்டு அங்க இருக்கிற ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் அப்படியே கயிற்றா நான் வந்து உனக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கணும் அதனால உன் மேலே இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் கைட்டு உள்ள இருக்கிற அந்த ஏரிய பேஷன் அதையும் நான் பார்க்கணும் நான் பாக்கணும் சந்திக்கும் போதே நான் விழுந்துட்டேன் நான் அன்னைக்கே ஒரு மாதிரி ஹெல்ப் அதாவது நான் உன்னை எப்படியாச்சும் சந்திக்கணும் உன்னை பார்க்கணும்னு ஆனா இதுதான் சரியான வாய்ப்பு ஆனா அவ கைட்டி பார்க்கும் போதே அந்த கால் தெரியுது அட நான் எதிர்பார்க்கலப்பா உன்னோட கால் எவ்வளவு மஸ்குலரா இருக்கும்னு ஆமா அது மஸ்குலரா தான் இருக்கு அதே மாதிரி உன்னோட வாய்ஸும் ரொம்ப டீப்பரா இருக்கு ஆமா ஆமா அதுவும் பியூபெட்டிக் அப்புறம் ரொம்ப டீப் ஆயிடுச்சு ஆனா அவ இன்னுமா அவுக்க ஆரம்பிக்கும் போதுதான் அங்க எல்லாமே தெரியுது ஐயோ நான் இது ஐஸ் வச்சு இல்லையா நீ ஒரு போவடா நான் தெரியாதனமா போவட போய் எவ்வளவு நேரமா அந்த மாதிரி பண்ணுந்தேன் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறா சாட்டவும் புரிய வைக்கிறதுக்காக ஓடி வரானா அங்க இருக்கிற அந்த பேண்டேஜும் அப்படியே மாட்டிக்குது ஏய் நான் ஒன்னும் போவாடு இல்ல அங்க அந்த பொண்ணு கத்திக்கினே போறா ஏய் யாராச்சும் காப்பாத்துங்க இந்த மாதிரி இந்த போவ பின்னாடியே தொத்தின்னு இருக்கான் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு நான் போவாடு இல்ல அவன் ஓடி வரும் போது ஒவ்வொரு பேண்டேஜா கைண்டி விழுதா இதனால எல்லா பொண்ணுங்களும் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க ஆமா எல்லாருமே எதுக்கு கத்தினு இருக்கீங்க அதுவா உள்ள ஏதோ ஒரு போவாடு வந்திருக்கானா அங்க எவ்வளவோ அவன் புரிய வைக்க ட்ரை பண்றான் இந்த அளவு அவ ஓடியே போயிடறான் சைலே அவன் ஒழிஞ்சுனு இருக்கான் அப்படி அவன் ஒழிஞ்சுனு இருக்கும் போதே அங்க மில்க கொண்டு வராளா அங்க இருக்கிற அந்த பேண்டேஜஸ் மேல பட்டு அப்படியே மேலே ஊத்திக்குது ஏய் நீ வந்து இன்னும் பண்ணி வச்சிருக்க எனக்கு வந்து எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது ஏதோ நான் அப்படி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பின்னாடியே அங்க ஹோஷிராவும் வரா ஏய் சாட்டோ நீ வந்து இன்னும் இப்படி இருக்கு ஆனா நல்லா இருக்கு குட் ஜாப் இது வந்து உனக்கு நல்லா இருக்குல்ல ஆனா அதுக்குள்ள பின்னாடி நிறைய பேர் நர்ஸும் வந்துடுறாங்க அப்பனா அந்த பேர்டு வந்து இவன்தானா தானா அதுக்கப்புறம் அவ திரும்ப அங்க ரூமுக்கே வந்துடுறான் நான் வந்து எதிர்பார்க்கலப்பா அந்த ஐஸ் வச்சு வந்து ஒரு பையனா இருப்பானு நீ ஒன்னும் எதிர்பார்க்கலன்னு இல்ல அங்க இந்ததே அந்த பேவத் தான் அவன் அந்த ஐஸ் வச்சு கிளப்ல இருக்க ஒரு மெம்பர் தான் ஆனா ஏதோ ஒண்ணு நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீ போவாதன்னு பாரு எவ்வளவு பிரச்சனை வந்து உன்னால நம்ம வேஸ்டா இங்க காஸ்டியூம் போட்டு வந்து இருந்து விஷயத்தை விஷயத்த பண்ணோம் ஆனா ஏதோ ஒண்ணு இதுல எனக்கு நிறையவே ஃபன் கிடைச்சது இதனால என்னவோ தெரியல என்னோட ஹார்ட்டும் பயங்கரமா ரைஸ் ஆச்சு கடந்த மூணு வருஷத்துல நான் இப்படி ஃபீலும் பண்ணதுல நெக்ஸ்ட் சீன்ல திரும்ப அங்க காட்டுறாங்க அவ ஏதோ ஒரு பொருளை வாங்கி இருக்கும் போது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் போறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன திரும்ப போறாங்க கையில பென்டோ பாக்ஸும் இருக்கு அங்க அவ பின்னாடி பாக்குறா பின்னாடி எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே விழுந்து கிடக்குறாங்க அப்பனா இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தானா இப்படி இவ சொல்றதோட இங்கு இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இவங்க இந்த எபிசோடை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோடை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா